out, abuse you, denounce you on account of the Son of Man. Luke 6:22. மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றவர். கிறிஸ்துவின் அச்செய்தி, கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைசுல் அன்பாந்து சகோதர சகோதரி அன்பாந்து தொலைக்காட்சி விசுவாசிகளே, கொலோசியர்களுடைய திருமுகம் 3:2, Let your thoughts be on things above, not on the things that are on the earth. இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். அன்பானவர்களே, ஒரு சில நடைமுறையில் நாம் இதை இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ளலாம். உதாரணமாக சைக்கிள் கற்றுத்தரும் பொழுது சைக்கிள் கற்றுக்கொள்வது சொல்லார், பக்கத்தில் இருந்து பிடிச்சிக்குவார், உதவி செய்வார், கீழே விடாமல் பாதுகாப்பார். ஆனால் அவர் சொல்லுகிற ஒரு அறிவுரை, கீழே பார்க்காத, நேராக மேலே பார், நேராக முன்னாடி தான் பார்க்கணும். அதே போல் கார் ஓட்டுறவங்க கழுத்து திரும்பி பின்னாடி பார்க்கக்கூடாது, நேராக பார்க்கணும். மன்னிக்கும், அப்படி ஏதாவது பின்னாடி பார்க்கணும், ரியர் வியூ மிரர் ரெண்டு பக்கமும் இருக்குது, கண்ணாடி காருக்குள்ளாரே ஒரு கண்ணாடி இருக்குது, அதை பார்த்து தான் பின்னாடி ஏதாவது வருதான்னு பார்க்கணும். நீ திரும்பி பார்த்துச்சேன்னு வச்சுக்கோ, நேராக போய் எங்கேயா போய் முட்டிடுவேன். உன்னுடைய இலக்கு நேர் பார்வையாக இருக்கணும், முன்னோக்கியவராக இருக்கணும். அதே போல மலை மீது அல்லது ஒரு கம்பு மீது ஒரு பைப் மீது ஏறணும், ஏறது சிரமமாக இருந்தால் கீழே பார்க்கக்கூடாது, கீழே பார்த்தா மயக்கம் வரும், மேலே பார்க்க வேண்டும். இவையெல்லாம் சாதாரணமான ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய தத்துவங்கள். அதே போன்று நம்முடைய எண்ணங்கள் மேலோக்கிய வண்ணமாக இருத்தல் வேண்டும். இறைவனை சார்ந்து, இறைவனை பற்றி அந்த குறிக்கோளாக இருக்க வேண்டும். இன்னொரு உதாரணம், ராயப்பர் இயேசு கடல் மீது நடந்து வருவதை பார்க்கிறார். ஆண்டவரே, நீர்தான் என்றால் நானும் நடந்து வர கட்டளையிடும். சரி, நடந்து வா. உடனே படகை விட்டு இறங்கி நடந்து போவார். 4 தப்படி போன பிறகுதான், ஐயையோ கடல் மேல நடக்கிறமே, என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படி திரும்பி பார்க்கிற ஒரு பெரிய ஆள அப்படி கீழே போயிடுவார். ஐயோயோ ஆண்டவரே, மூழ்கிறேன். அவிசுவாசியே, ஏன் பயப்பட்டாய்? பயப்படாம இருக்கும்போது இயேசுவை பார்க்கும்போது தண்ணி மேல நடந்தாரா இல்லையா? அவருடைய கவனம் சிதறிய பொழுது, இயேசுவை விட்டு அவருடைய பார்வை விலகிய பொழுதுதான் மூழ்கினார். இதுதான் நமக்கு பாடம். இயேசுவை விட்டு நம்முடைய இலக்கு குறிக்கோள் மாறுகிறது என்றால் நாம் மூழ்கி விடுவோம். ஆகவே இது ஒரு கடல், இந்த கடலிலே நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம், மூழ்கிவிடக்கூடாது. இன்றைய முதல் வாசகத்தில் திருமணத்தை பற்றி, திருமண வாழ்வை பற்றி சின்னப்பர் சொல்வதை பார்த்தால் சற்று நமக்கு சோர்வாக இருக்கு. என்ன, கல்யாணம் செஞ்சு கொள்ள கூடாதுன்றாரா, குருத்தல் நடத்தக்கூடாதுன்றாரா? இல்லை, உன்னுடைய எண்ணங்கள் இன்னும் மேலுலகை சார்ந்தவையாக இருக்க வேண்டும். அதுக்கு சூசகிப்பரை பத்தி ஒரு பாட்டு பாடுவோம், அருமையான பாட்டு, இல்லற தாமரை இலை மேலே துளி நீராய் வாழுகின்ற முனியே. அந்த இல்லற தாமரை, அந்த இல்லறத்தில் அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அந்த தாமரை இலை மேல தண்ணி நிற்காது, தண்ணீர் தான் இருக்குது ஆனால் தண்ணீர் நிற்காது. அந்த மாதிரி உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் உலகத்தை சார்ந்தவர்கள் நம்மை ஈர்க்கக்கூடாது, அதில் மூழ்கி விடுவோம். குறள் 621 கூறுவது, இடுக்கண் வருங்கால் நகுக, அதனை அடுத்து ஊறுவது அக்தோப்பது இல். கஷ்டம் வருதா, உடனே சோர்ந்து போவாது, கண்ணீர் வடிக்காத, கன்னத்தில் கை வைக்காத. நம்ம தமிழ் மொழி இருக்குது, கப்பலே கவிழ்ந்தாலும் கன்னத்தில் கை வைக்காது. அந்த காலத்தில் கப்பல் தான் பெரிய சொத்து, விமானமெல்லாம் கண்டுபிடிக்கப்படவில்லை, கப்பல் தான் இருந்துச்சு. கப்பல் பெரிய சொத்து நிச்சயமாக. ஒரு சைடு இன்ஃபர்மேஷன் அப்பப்போ நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன், நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒரு பெரிய பணக்காரம்மா, பணக்காரம்மா, அதுக்கு ஒரு பெரிய கப்பல். அந்த கப்பலை விற்று அந்த காசெல்லாம் அருட்தந்தை
கொதேக் என்ற அணிலாடி பங்கு தந்தைக்கு அந்த காசு அப்படியே கொடுத்துட்டாங்க. அணிலாடி ஒரு காட் ஃபார் சேக்கன் வில்லேஜ், போறது என்பது மிக சிரமம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் இருந்த பொழுதே இன்னும் அதனுடைய நிலை மாறி இருக்காது. ஏன், நம்பரோடே தான் குண்டு பலமா இருக்குது, நான் அங்கே எப்படி இருக்க போகுது? இன்னும் எங்கிருந்து போனாலும் 13 கிலோமீட்டர் உள்ளார போகணும், ட்ரையாங்கிள் மாதிரி. திண்டிவனத்திலேருந்து வந்தால் நாட்டார் மங்கலம் வந்து அங்கேருந்து 13 கிலோமீட்டர், செஞ்சியிலேருந்து போனால் அங்கேருந்து 13 கிலோமீட்டர், விழுப்புரத்துலேருந்து அங்கேருந்து 13 கிலோமீட்டர், நடுவில் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. ஆகவே இந்த வேனில் போவேன் நான், ஏன்னா அந்த காலத்தில் காரெல்லாம் சொகுசுலாம் அங்கே போவாது, அந்த அந்த மாதிரி கடாமடா ஊருக்கெல்லாம். அந்த வேனில் நான் தான் ஓட்டிகிட்டு போவேன். வேனுக்கு வேண்டிய ஷாப்பிங் அதுக்கு இது தேவையான பொருட்கள், பள்ளிக்கூடத்துக்கு பங்குக்கு எல்லாம் கோவிலுக்கு தேவையான பொருட்கள்லாம் கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு வருவேன். எங்கெல்லாம் தூக்கி போடுறாங்களோ அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அங்கே சரி பண்ணி கொடுப்பேன். ஒரு தடவை பாருங்கள், சொன்ன கதை நீண்டுக்கிட்டே போவோம். ஒரு 40 பொம்பளை பிள்ளைங்க செயின்ட் ஜோசப் ஸ்கூலி அந்த குளோமினா ஸ்கூல்லேருந்து என்எஸ்எஸ் கேம்புக்கு வராங்க. பொம்பளை பிள்ளைங்களுக்கு பாத்ரூம் வேணும், டாய்லெட் வேணும், அங்கே கிராமத்தில் அப்படி போக முடியாது, கட்டணும், சரி அவசரமாக கட்டணும், சரி கட்டுவோம் அப்படின்னு பண்ணால் ஒருத்தர் அப்போ தான் ஒரு பள்ளிக்கூடத்துலேருந்து பழைய டாய்லெட் எல்லாம் மாற்றி புதுசாக போட்டிருந்தார். பார்த்தேன், ஐயா ஐயா அதை கூடியா எங்கள் பிள்ளைங்களுக்கு எடுத்துகிட்டு போ, உன் வேன் வந்தாவே எங்களுக்கு அடி வைத்த கடக்கும், என்னத்தை தூக்கிட்டு போறியோடு, ஐயா எனக்கு இல்லையா பிள்ளைங்களுக்கா கொடுத்தாரு. அதை போய் வச்சு டாய்லெட் கட்டினேன், ஒரு பெரிய தொட்டி கட்டினேன். தண்ணி வேணும், தண்ணி இல்லை. பாருங்கள், இந்த தாராளம் இருக்குது, தாராளம் இருந்தால் கடவுள் கொடுப்பார். பக்கத்திலேயே அவங்க கான்வென்ட் தான் இருக்குது, குளோனி கான்வென்ட் தான் இருக்குது. 3 கிணறு இருக்குது, ஒன்று மடத்துக்கு, ஒன்று ஆஸ்பத்திரிக்கு, ஒன்று நிலத்துக்கு, 3 கிணறு இருக்கு. அம்மா பொம்பளை பிள்ளைங்க வராங்க, உங்ககிட்ட தங்கிக்கிட்டோம், குளிக்கிட்டோம், தண்ணி எங்களுக்கு தண்ணி இல்லை ஃபாதர் அப்படின்னாங்க. ஆமாம், தண்ணி இல்லை தான் உண்மைதான், எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணுங்க, முடியாது ஃபாதர்ன்றாங்க. முடியாதுன்றாங்களா, நான் கிராமத்து பெரியவங்களாம் வச்சு ஒரு யோசனை பண்ணேன், என்ன செய்யலாம், ஃபாதர் நம்ம கிணத்தையே வெட்டலாம், இன்னொரு 3 கஜம் வெட்டலாம்னா 3 10 அடி 10 அடி வெட்டலாம், சரின்னு வச்சு வெடியெல்லாம் வச்சு வெட்டினோம். பாருங்கள், தண்ணி குபு குபுன்னு வந்துடுச்சு. ப்ரைஸ் ஆண்டவர் உங்களுக்கு நன்றி, தண்ணி கிடச்சிது, டாய்லெட் கட்டினேன், பொம்பளை பிள்ளைங்க வந்தாங்க, 40 பொம்பளை பிள்ளைங்க வந்தாங்க, மண்டபத்தில் தங்கினாங்க. அந்த கிராமத்துக்கு தான் சோஷியல் ஒர்க் செஞ்சாங்க, சுத்தம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க, அதுமாதிரி மக்களும் உதவி பண்ணாங்க. ஆனால் அந்த சிஸ்டருங்க பார்த்தீங்களா, தண்ணி இல்லை ஃபாதர், எங்களுக்கே இல்லை ஃபாதர். எப்போ உனக்கே இல்லைன்னு சொல்லியோ உனக்கு இல்லாமல் தான் போகும், இருக்குன்னு சொல்லி உனக்கும் கிடைக்கும், மற்றவங்களுக்கும் கிடைக்கும். அதானே நம்ம வேதத்தில் பார்க்குறோம், பழைய ஏற்பாட்டில் அந்த தீர்க்கதரிசிக்கு கேட்பார், நீ இப்போ எனக்கு ரொட்டி சுட்டு கொடுமா, ஐயா என்கிட்ட இருக்கிற அப்பம் எனக்கே பத்தாது, மாவு கொஞ்சம் தான் இருக்குது, எண்ணெயும் தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கு சுட்டு கொடுங்க. சரி ஐயான்னு போய் சுட்டு கொடுப்பா, அவளுக்கும் கிடைத்தது அவருக்கும் கிடைத்தது. ஆண்டவருக்காக நீங்கள் முன் வாருங்கள், உங்களுக்கு அவர் கொஞ்சம் கூட இல்லாமல், நாமெல்லாம் அப்படியே கிள்ளி கொடுப்போம், அவர் அள்ளி கொடுப்பார். ஆண்டவருடைய தாராளம் ஏராளம், அதை உணர்ந்து பார்த்தால்தான். ஆகவே அந்த கப்பல் வித்த காசை கொண்டாந்து ஃபாதர்கிட்ட கொடுத்தாரு, அவர் அதை காசை மக்களுக்கு கூலியாக கொடுத்து செங்கல் மேலே செங்கல் சுட்டுக்கிட்டே இருக்கிறார். செங்கல் செம்மண் கிடைச்சது, சுட்டாரு, சுண்ணாம்பு சுட்டாரு, சுண்ணாம்பு காலவா இருக்கும், ஒரு பெரிய சக்கரத்தை போட்டு ஓட்டணும், சுண்ணாம்பும் செங்கலும் சுண்ணாம்பு செங்கலும் கட்டினாரு கட்டினாரு கட்டினாரு. அப்பப்பா மவராசா கோயில் என்ன பெரிய கோயில் தெரியுமா, இந்த மேட்டாசனத்திலேயே மிக மிக உயரமான கோவில், நீளமான கோவில். அந்த குக்கிராமத்தில் ஒரு டிஓ ஒருத்தர் வந்தார், அவன் சளிச்சுக்கிட்டு வர மனுஷன் உள்ளார, ஏன்னா வரும்போது லொடக்கு லொடக்கு லொடக்குன்னு வரணும் இல்லையா, ஜீப்பில் வந்து சேர்ந்தோடனே அம்மாம்பரிய கோயிலை பார்த்து, இங்கே வந்து இம்மாம்பரிய கோயில் கட்டிருக்காங்க, அதான் எங்கள் மிஷினரிமார். அவனுக்கு இன்னொரு ஷாக்கம் கொடுத்தேன். அப்போ நான் 8 வருஷம் ஐடிஐயில் கவர்மெண்ட் சம்பளம் வாங்கிட்டு அந்த பெர்மனன்ட் போஸ்ட்டு அதை விட்டுட்டு அணிலாடியில் வந்து ஒன்றும் இல்லாத அந்த பள்ளிக்கூடத்துக்கு ரெக்ககனேஷனே இல்லை, அப்போ தான் வாங்க போகிறோம், அப்போ எனக்கு நான் ஹெட் மாஸ்டர் போகிறேன், அந்த போஸ்ட் நாட் அப்ரூவ்டு, சம்பளம் கிடையாது, அந்த போஸ்ட்டில் இருக்கிறேன். அப்போ அவனுக்கு இதை பார்த்தோன்னு கிழிக்கிறையா பார்த்துட்டு இருந்தான். அப்போ நான் சும்மா அந்த என்னுடைய சர்வீஸ் புக்கை காட்டினேன், இது செல்லுமா பாருங்கள், இதுவும் கவர்மெண்ட் கொடுத்த ரெக்கார்டு தான். பார்த்தாருங்க, என்னங்க சார் உங்களுக்கு என்ன பைத்தியமா, என்ன பைத்தியம், கவர்மெண்ட் அப்ரூவ்டு போஸ்ட்டு, அந்த காலத்திலே 8000 ரூபா சம்பளம், இதை விட்டுட்டு இந்த கிராமத்தில் வந்து என்ன பண்ணுறீங்க, எங்களுக்கு சம்பளம் பெருசு இல்லையா, பார்த்தீங்களா உலக கண்ணோட்டம். அவன் சம்பளத்தை தான் பார்த்தான், எங்களுக்கு சம்பளம் பெருசு இல்லையா, எங்க பேராயர் எங்கே அனுப்புறாரோ, எந்த பட்டி தொட்டிக்கு அனுப்புறாரோ அங்க போய் பணி செய்ய வேண்டும், அங்க வேலை செஞ்சா இங்க அனுப்புனாரு, இங்க வேலை செய்யறேன், நாளைக்கு எங்க அனுப்புறாரோ போக வேண்டும், அதான் எங்களுடைய கொள்கை. தெரிஞ்சுக்கிட்டா,
இது வசதியா இருக்குது, இது கிராமம், இது நகரம், இது இல்ல, எங்க அனுப்புறோம்? அசந்து போயிட்ட மனுஷன். அதுதான் அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு விட்னஸ். வேலை, சம்பளம் நல்லா இருக்குது, பெர்மனன்ட் ஜாப், டவுன்ல இருந்தேன் கிராமத்துக்கு வந்தேன், இந்த கிராமமோ ஐயோ அப்பா உள்ள வரத்துக்குள்ளாரே போதும் போதுனாவது. அப்படிப்பட்ட ஒரு இதை கொடுக்க வேண்டும். அதை இடுக்கன் வருங்கால் நகுக, அதை சிரித்துக்கொண்டு சமாளித்துக் கொண்டு செல். அப்புறம் அவனுடைய ஆட்டிடியூடே மாறி போச்சு. ரொம்ப மரியாதையா வந்த பிறகு ஒரு மாறி அகத்தாளமா இருந்த மனுஷன், ஐயோ இப்படிப்பட்டதா, இப்படிப்பட்டதா கிறிஸ்துவம்? இங்கே வந்து ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கோயில் கட்டிருக்கிறாங்க, இப்போ ஒரு ஃபாதர் இப்படி வேலை செய்யறாரு, ஆஹா எவ்வளவு மக்களுக்காக பணிபுரிகிறார்கள். நம்ம இதை வரத்து எப்பயோ ஒரு தடவை அத்திபூத்த மாதிரி இன்ஸ்பிரேஷனுக்கு வருவோம், நமக்கே இவ்வளவு சிரமமா இருக்குது, இங்க இருக்கிறவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருப்பாங்க. அதுதான் நாம் கொடுக்கின்ற அந்த விட்னஸிங் டு தி ட்ரூத், விட்னஸிங் டு கிறிஸ்ட், கடவுளுக்கும் கிறிஸ்துவுக்கும் கொடுக்கின்ற ஒரு சான்று பகர்தல். நோ பர்சன் கேன் லீவ் விதவுட் ஜாய். தட் இஸ் வை சம்வன் டிப்ரைட் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஜாய் கோஸ் ஆஃப்டர் கார்னல் பிளஷர்ஸ். சென்ட் தாமஸ் அக்வினாஸ், இதெல்லாம் அருமையான வார்த்தைகள். உங்களுக்கு ஸ்லைடு இருக்கிறதுனால இதெல்லாம் எனக்கு சுலபம் உங்களுக்கு எடுத்துரைப்பதற்கும் விளக்கம் சொல்வதற்கும். இல்லைன்னா அப்படியே நீங்கள் மனசுக்குள்ளார படிக்கிறதுக்குள்ளார பாதி இங்கிலீஷ் உங்களுக்கு புரியாது. என்ன அர்த்தம்? நோ பர்சன் கேன் லீவ் வித்வுட் ஜாய், அதாவது மகிழ்ச்சி இல்லாமல் யாரும் வாழ முடியாது. எல்லாருக்கும் மகிழ்ச்சி வேணும், சந்தோஷம் வேணும். மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்பம் இப்படி எல்லாம் கலந்த கலவையாக இருப்பது தான் வாழ்க்கை. ஆகவே இது இல்லைன்னொன்னே அல்லது கவலை நம்ம கப்பிய உடனே என்ன பண்றான்? வேறு வழிக்கு போறான். புண்பட்ட மனத்தை புகை போட்டு ஆற்று. இல்லை சாவா இருந்தாலும் சரி, வாழ்வா இருந்தாலும் சரி, அது வேலை கிடைச்சாலும் சரி, வேலை போனாலும் சரி, கல்யாணம் ஆனாலும் சரி, அது வேற எதா இருந்தாலும் சரி, டக்குன்னு உன்னை ஏத்திக்கிட்டா ஆஹா என்ன மகிழ்ச்சி. இது அல்ல. ஏனென்றால் அவனிடம் இந்த ஸ்பிரிச்சுவல் ஜாய் இல்லாததினால்தான் இதன் மீது செல்கிறான், இதன் மீது நாட்டம் கொள்கிறான். ஆகவே இந்த ஸ்பிரிச்சுவல் ஜாய் என்பது கடவுள் கொடுக்கின்ற அந்த அருமையான அனுபவம். அதைத்தான் புனித அகஸ்தீனார் கூறுவார். அவரு எல்லா இடத்துலையும் போய் அலைஞ்சி திரிஞ்சு ஊதாரி மயனை போல வந்த பிறகுதான், ஐயோ ஓ காட், you are so ancient, so new, lately have I come to know you, oh beauty, my soul will not find rest until it rests in you. உம்மை அடைந்தால் என்று என் ஆன்மா அமைதி காண்பதில்லை. எதுலையும் கிடைக்காது, ஆண்டவிடம் மட்டும்தான் கிடைக்கும். ஆகவேதான் திருக்குறள் இன்னும் கூட சொல்லுவது, பற்றற்றான் பற்றினை பற்றுக, அந்த பற்று இல்லாத இறைவனை பற்றிக்கொள், உனக்கு எல்லா பற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் தாள் உனக்கு எல்லாவற்றையும் தரும். இயேசுவை உயரத்தில் சந்தித்தார்கள், உயரமாய் சிந்தித்தார்கள். மக்களின் இயக்கங்களுக்கெல்லாம் இயேசுவின் வாக்கியங்களிலேயே வடிகால் அமைக்கப்பட்டது. இயேசு மாக்காவியம், என்ன அருமையான வார்த்தைகள். இயேசுவை உயரத்தில் சந்தித்தார்கள், மவுண்டன், அதுக்கு என்ன சொல்றோம், செர்மன் ஆன் த மவுண்டன். ஆராதனை தோக்கத்தில் சொன்னேன், செர்மன் ஆன் த மவுண்டன். அந்த மவுண்டனுக்கு இன்னைக்கு கூட பேர் கிடையாது, செர்மன் ஆன் த மவுண்டன் தான் சொல்லுவாங்க. திருவிக்காதான் அதை அமைதி மலை என்று பெயரிட்டிருக்கிறார். அமைதி மலை மீதி இருந்தே நீ அற மழை பொழியலானாய், அது அன்பாராய் அருட்கடலாய் பெருகலாச்சே. காந்தியுடைய டேபிள்ல இதுதான் பைபிள்ல திறந்து வைக்கப்பட்ட வாசகம், சேமன் ஆன் த மவுண்ட். இயேசுவை உயரத்தில் சந்தித்தார்கள், உயரமாய் சிந்தித்தார்கள். மக்களின் இயக்கங்களுக்கெல்லாம் இயேசுவின் வாக்கியங்களிலேயே வடிகால் அமைக்கப்பட்டது. என்ன தேவை உனக்கு, தேவையா? இதை கடைபிடி. இந்த பயாட்டிடியூட்ஸ் என்று சொல்வார்கள், 8 பயாட்டிடியூட்ஸ். அதனுடைய அர்த்தத்தை பிரித்து பார்த்தால் பி ஆட்டிடியூட்ஸ், எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொல்லக்கூடிய என் வகை பேறுகள். சாதாரணமாக கடைபிடிக்க முடியாது. என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் கதைக்கு ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரு டெனட்ஸை நீ கடைபிடிச்சினா உனக்கு 100,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி பாருங்க, ஆ வாரி சொல்லிட்டு கடைபிடிப்பான். ஏன் எனக்கு 100,000 ரூபா கிடைக்குதே? இதான் பணத்தின் இதம்.
பரமனின் பதமனு அது பார்த்துக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம். உயரத்தில் சந்தித்தார்கள், உயரமாய் சிந்தித்தார்கள். மக்களின் இயக்கங்களுக்கு எல்லாம் இயேசுவின் வாக்கியங்களிலேயே வடிகால் அமைக்கப்பட்டது. ஜெபம், Lord Jesus, increase my hunger for you and show me the way that leads to everlasting happiness and peace. May I desire you above all else and find perfect joy in doing your will. அல்லவா இயேசுவே, உம் மீது எனக்குண்டான தாகத்தை அதிகமாக்கிறதும் நித்திய சந்தோஷத்திற்கும் சமாதானத்திற்கும் இட்டு செல்லும் உம் பாதையை எனக்கு காட்டியறளும். அனைத்திற்கும் மேலாக உண்மையை ஆசித்து உம் சித்தம் நிறைவேற்றுவதில் நிறை மகிழ்ச்சி காண்பேனாக. ஏற்று வரமரலும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். வருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள். உமை பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. போற்றி போற்றி போற்றி.